ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடை தோசை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்து தோசையை ஊற்றுறதுக்கு ரொம்ப டக்குன்னு ரெடி ஆகிடும். ஊற வைக்கிறதுக்கு தேவைப்படாது இல்லையா? அதனால் சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நிறைய பருப்பு ஐட்டம் சேர்க்குறேன். ஒரு கிளாஸ் பச்சரிசி, மீதி எல்லாமே அரை அரை டம்ளர். உங்கள் வீட்டில் என்னென்ன தானியங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. கம்பு, ராகி, பச்சைப்பயிறு, சோயா, இதெல்லாமே சேர்த்துருக்கு. நிறைய ப்ரோட்டீன் உள்ளது. குழந்தைங்களுக்கு ஒரு தோசை சாப்பிட நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய பெருங்காயம், ஒரு பீட்ரூட்டு, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். காய்கறி பீட்ரூட் சேர்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கேரட் சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். சுரக்காய் சேர்க்கலாம். நமக்கு என்ன காய்கறி வேணுமோ எல்லாமே சேர்த்து சூப்பராக தோசை சுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மெல்லிசாக வரணுன்னா நீங்கள் வெங்காயம்லாம் சேர்க்காமல் சுடும்போது மெல்லிசாக வரும். இதில் நம்ம காயெல்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் தடியாக வரும். தேங்காய் சட்னி இல்லை இட்லி பொடி சும்மாவே சாப்பிட்டாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாள் முன்னாடி நீயே நானால் தோசை சுடுறதை பற்றி ஒரு பேசியிருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க இத்தனை தோசை சுடுறாங்க, எல்லாருக்கும் சுட்டு கொடுத்துட்டு எனக்கு நான் லாஸ்ட்டாக சாப்பிட்றேன், நமக்கு பசியே போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு விருப்பம். எனக்கு எப்படின்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர், ஆளுக்கு ரெண்டு தோசை சாப்பிடுவோம், எட்டு. கொஞ்சம் நான்வெஜ்ஜாக இருந்தால் கூட ஒரு ரெண்டு பத்து தோசை சுடுவாங்க. அதுக்கு மேலெல்லாம் தேவைப்படாது. பத்து தோசை சுட எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் ஆனால் ஒரு ஒரு சில நேரம் நினைப்போம், நம்ம உட்காந்து சாப்பிட்ணும், யாராவது தோசை சுட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நேரத்தில் என் பசங்க கண்டிப்பாக தோசை சுட்டு கொடுக்குன்னா கண்டிப்பாக சுட்டு கொடுப்பாங்க. நான் தான் வேண்டாம் அப்படின்னு செய்ய விட மாட்டேன். மற்றபடி அது ஒரு பெரிய கஷ்டமாக இல்லை. நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிட்றாங்க. குழந்தைங்க ஹஸ்பண்ட் கூட ஒன்று சாப்பிட்டா நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால் தோசை சுட்டு கொடுக்குறதுலாம் பெரிய பிரச்சனை இல்லை. நான் எப்படின்னா எல்லாருக்கும் சுட்டு கொடுத்துட்டு எல்லோரும் ஆல்மோஸ்ட் ஒரு பாதி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. அந்த டைமில் நான் லாஸ்ட்டாக, நமக்கு எப்படியும் லாஸ்ட்டாக தான் சுடுவோம். நான் ஒரு ரெண்டு தோசையை சுட்டுட்டு லாஸ்ட்டில் போய் உட்காந்து எல்லா சட்டியில் இருக்க குழம்பு பொரியல் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வலிச்சு வச்சு மொத்தமாக சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கழுவி போடுறேன். நான் வந்து இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் சுட சுட சுட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கேரக்டரு. நீங்கள் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தோசை பாருங்கள் நல்லா வந்திருக்கு. வழக்கம் போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சு மிச்சம் மீதியெல்லாம் ஊற்றி லாஸ்ட்டாக நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மத்தியான சமையலுக்கு என்ன சமைக்கிறேன்னு முன்னால் நான்வெஜ்ஜாக இருந்தால் தான் சரி. முருங்கைக்கீரை செடியில் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு இலை இருந்தது. போய் நல்லா துளுத்து வந்ததுங்க. இந்த மழை பெஞ்சது பாருங்க, அதில் உடஞ்சிருச்சு. அதுலேருந்து பெருசாக எதுவும் துளுக்கலை. செடியெல்லாம் அப்படியே நிறைய பூ வச்சுருக்கு. இருந்தாலும் வெயில் பயங்கரமாக இருக்குது. செடியெல்லாம் வாடி போயிருக்கு. கம்பல்சரி காலையில் சாயந்தரம் ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றுங்க. கோவக்காய் பொரியலுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். என் பொண்ணு நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கட் பண்ணுற பாருங்க. மொக்க கட்டியே கொடுத்தேன். அது கஷ்டப்பட்டு கட் பண்ண முடியாமல் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். நாலஞ்சு கட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் கட் பண்ண முடியாது அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டா. சரி போ அப்படின்ட்டு கோவக்காய் பொரியல், முருங்கைக்கீரை சாம்பார், கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை சாம்பார் எங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பொரியலாக பண்ணி கொடுத்தா கீரை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாம்பார் கீரை இந்த கடையல் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி செஞ்சால் தான் பசங்களுக்கு பிடிக்குது. சூப்பராக மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வேலையாக வெளியே போயிருந்தோம். அப்போ வரும்போது ஒரு கடை வீட்டு பக்கத்தில் புதுசாக இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கடை பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக மிச்சரெல்லாம் அப்படியே அப்போ தான் செஞ்சு அடுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. சரி வாங்கலாம் அப்படின்ட்டு. சரி எப்படியும் எவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சாலும் வீட்டில் காலி ஆகிடுது. ஸ்வீட்டெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு. கொஞ்சம் இந்த ஊர் சைட்லலாம் போனால் இந்த மாதிரி ஸ்வீட் இருக்கும். இந்த பாதுஷா, அது பேர் என்ன, மைசூர் பாக்கு, இதெல்லாமே நல்லா இருந்தது. சரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸ்வீட் யாருக்கு பிடிக்கும் அதுவுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பெருசாக பிடிக்காது. எங்கள் வீட்டுக்காருக்கும் என் பெரிய பொண்ணுக்கும் எவ்வளோ ஸ்வீட் ஒரு கிலோ கொடுத்தாலும் ஒரு நிமிஷத்தில் சாப்பிட்ருவாங்க. சின்னவளுக்கு ஸ்வீட் பிடிக்காது. அந்த காரம் ரவுண்ட் ரவுண்டாக முறுக்கு பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப பிடிக்கும். வெள்ளை கலர் கலர் கலராக கிடைக்கும். அது சூப்பராக வாங்கிட்டு வந்து சாயந்தரம் சாப்பிட்டு பசங்க டியூஷனுக்கு கிளம்பி போயாச்சு. இன்றைக்கி ரொம்ப நாள் சிம்பிளாக போராக தான் போச்சு. பெருசாக ஒன்றும் ஜாலியாக பசங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. நெல்லிக்காய் வேக வச்சுருக்கேன். கால் கிலோ 40 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கழுவிட்டு இட்லி சட்டியில் ஒரு வேக வச்சு எடுத்தால் நமக்கு வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். நாட்டு சக்கரை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டோன்னு இந்த வேக வச்ச நெல்லிக்காயும் அதோட போட்டு நல்லா தண்ணி, அந்த வெள்ளம் தண்ணி நல்லா அதில் இறங்குற அளவுக்கு
கொதிக்க வச்செடுத்தா சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சம் தான் செய்கிறேன் பாருங்கள், இது இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு ஒன்று ரெண்டு சாப்பிட்லையே டக்குனுக்கு ஆளி ஆகிடும். நிறைய செஞ்சு வச்சாலுமே சாப்பிட்றதில்ல, எப்போயாவது வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போட்டு கொடுத்தா பசங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கிறது இல்லை. அதே நீங்கள் இந்த வெல்லம் போட்டு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நைட்டுக்கு வந்து சமையல் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணால் மாவு வேறு காலி ஆகிடுச்சி. சிம்பிளாக ரவை உப்புமா, எங்கள் வீட்டில் என் பசங்களுக்கு பிடிக்காத ஒரு சமையல், என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க. என்ன நம்ம பிடிக்காத சமையல் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் உட்காந்து கடகடன்னு ஊட்டி விட்டா டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. தட்டில் போட்டு கொடுத்தா பாதி சாப்பிடுவாங்க, பாதி சாப்பிட மாட்டாங்க. இந்த நெல்லிக்காய் ஆள் கொண்டு சாப்பிட்டு கொஞ்சமாக உப்புமாவை செஞ்சு சாப்பிட்டாச்சு. வழக்கம் போல் பாத்திரத்தெல்லாம் கழுவி கேஸ் ஸ்டவ்லாம் தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. நீங்கள் யாராவது நினச்சிருக்கீங்களா டெய்லி பாத்திரம் கழும்போது யாராவது ஒருத்தர் கழுவி தர மாட்டாங்களா, இன்றைக்கி தான் இதுலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு யாராவது நினச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன், ஆனாலும் நம்ம தான் செய்யணும், வேறு வழி இல்லை.